கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது முக்கிய தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக கூட்டணிக்கு வலு சேர்த்த இடதுசாரி கட்சிகளுக்கு இம்முறை எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்புள்ளது போன்ற கேள்விகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. சாமானிய மக்களின் பொருளாதார மாற்றங்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் முற்போக்கு சிந்தனைகளோடு பல்வேறு இடங்களில் பற்பல போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றி கண்ட பெருமை இடதுசாரி கட்சிகளுக்கு உண்டு. 2004 59 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மக்களவையில் வீறுநடை போட்ட இடதுசாரி கட்சிகள் நாளடைவில் படிப்படியாக தேய்ந்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டன. கேரளாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் இடதுசாரி கட்சிகளுள் ஒன்றான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்க கோரி போராடி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகளான மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியே இரு தொகுதிகளை பெற்றிருந்தன. அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகை திருப்பூர் ஆகிய தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை மதுரை ஆகிய தொகுதிகளிலும் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றன. 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் கோட்டை என கூறப்பட்ட கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அந்த வெற்றி அதிமுகவிற்கும் அதன் கூட்டணியில் இருந்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தது. 2வது தொழில் நகரமாக கருதப்படும் கோவையை அதிமுகவிற்கு விட்டுக் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக உள்ள திமுக அந்த தொகுதியை இம்முறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை கோவை தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமல்ஹாசன் போட்டியிட்டால் இந்த முடிவில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் 139,395 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலாக தனது கருத்துக்களை பதிவு செய்து வருவதுடன் ஆக்கப்பூர்வமான பல மக்கள் பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் அவருக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்க திமுக தலைமை ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக திமுக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கேட்டு பெற்ற இரு தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இம்முறை குறைந்தது 3 தொகுதிகளையாவது தங்களுக்கு ஒதுக்க திமுகவிடம் வலியுறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு புறம் தனித்தொகுதியான நாகையில் கடந்த தேர்தலின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அபார வெற்றியை பதிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் தனித்தொகுதி என்பதாலும் அதிமுகவை கட்டாயம் வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கிலும் நாகை தொகுதியை மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கே வழங்க அதிகம் வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல 2009 மற்றும் 2014 அதிமுக கைவசம் இருந்த திருப்பூர் தொகுதியை 2019 கைப்பற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின்னரே இடதுசாரிகள் அதே தொகுதியில் போட்டியா அல்லது அவர்களுக்கு வேறு தொகுதிகள் மாற்றப்படுமா என்பது உறுதி செய்யப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். வரும் நாட்களில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ள இடதுசாரி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளது என்ற கேள்வி அக்கட்சியினரிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.